உங்களுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஒரு இடத்துல அதை வெறும் பேசி கொடுக்கறதுக்கு ரெண்டு பேரும் எதிர்ப்பா இருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த எதிர்ப்புக்குரியவருடைய மனதை மாத்தி விட்டால் இந்த இடம் விலை பெய்யும் என்பது மேல இருந்து உத்தரவு. அதை நான் முதல்ல மாத்தி தரேன். வச்சனம்னு கூட நம்ம பார்க்க வேண்டாம். என்ன செய்யணும்? வச்சனம்னு கூட பார்க்க வேண்டாம், தம்பின்னு கூட நம்ம நினைக்க வேண்டாம். சரிதானா? அதை நான் மாத்தி தரேன். கால் வந்துட்டு வரலாம். பக்கத்துல வாங்க. ஒரு இரண்டாண்டு காலங்களாக நம்முடைய பணங்கள் எல்லாம் கண்ணுக்கு தெரியாம அள்ளி வீசப்பட்டது போல் நம்ம கையை விட்டு போயிடுது. கோடிகள் சரிப்போச்சு. வசம தப்பா? இப்போ அதுக்கு ஈடாக ரிக்கார்டோட பணத்தை சேர்க்கறதுக்கு வேண்டிய அறிவு இப்பந்தான் நமக்கு வந்திருக்கு. என்னப்பா எதுவும் பொய் சொல்றேன்னா? சரியா தவறா? அந்த ரெக்கார்ட்ஸையும் தரிமணி தந்துருந்தேன். சென்னை கேளம்பாக்கத்தில் உள்ள இடத்த இப்ப விறுவிறுன்னு வந்தவங்க திடீர்னு நின்றுட்டாங்க வாங்க வர்றதுக்கு. அவங்களையும் வர வச்சு அந்த இடங்களை நல்ல வெற்றிகரமா நடத்தி தந்துருந்தேன். அந்த ஒரு மகனுடைய மனதில் இருக்கக்கூடிய ஏக்கத்தை தீர்த்து அமெரிக்கா வர போயிட்டு வந்து சில கோடிகளை சேர்க்க வழிவகுத்து தந்தா போதுங்களா? ஆனந்தமா ஆகிட்டாரேன். வேற என்ன வேணும்? அவ்வளவுதானே? காமெண்ட் வரலாம். ஆகி இந்த கனியை அறுத்து புழுதி சாப்பிட்டு கொண்டும் உடல் தெளிவாகும், ஆரோக்கியம் பெருகும், எந்த நோயும் வராம காப்பாற்றாரு. சென்னையில் உள்ள இடத்தில் இந்த கனி போட மக்கள் வந்து விலையாக செம்மையா நடக்கும், கோடிகளை புரட்டித்தாரேன், வெற்றியாகித்தாரன். அதுக்கு நான் வேற ஒரு வழியை வகுத்து வச்சிருக்கேன், ஜெயிச்சு தாரேன். கோயிலுக்கு என்ன செய்வீங்க? சந்தோஷம், மனம் போனாம தந்துடுவான். கடையே நல்ல ஒரு எல்லை. யாரெல்லாம் வந்தீங்க? இவர் தம்பியா? அக்கா தான். கொஞ்சம் போயிட்டு வா. முதல்ல நீ பெத்த பிள்ளைக்கு வாழ்க்கைக்கு ஒரு தொழிலை உருவாக்கி தந்தா நீ சந்தோஷமாயிருவ, உண்மையா இல்லையா? என்னடா, மனைவியினுடைய மனதுக்கும் உனக்கும் அடிக்கடி பிரச்சனையும் வாக்குவாதமும் வந்துகிட்டு இருக்கு. அதை தீர்க்கறதுக்கு வேற வழியே இல்லை. பணத்தை தவிர. எதை தவிர? பணத்தை தவிர. அக்கா தங்கச்சி இருக்கான்னு ரொம்ப இறக்கப்பட்டுற வேண்டாம், அமைதியா இருக்கணும். அதனால அந்த பணத்தையும் தார. இடைப்பட்ட நிலத்தில் ஏற்பட்ட கடன்கள் உன் மனத்தை கொஞ்சம் கஷ்டப்படுத்தி, அதனால குடியிருக்கிற மனையில் கூட ஒரு ஆராய்ச்சியும் வேதனையும் நடந்துட்டு பத்துமோ தப்பா? அவைகளெல்லாம் சீராக்கி உனக்கு வழிவகுத்து தந்தா போதுங்களா? போல இதை சொல்லிக்கிட்ட கால் நிறுத்துவாங்க. இந்த ஒரு கண் பார்வைய நான் சரி பண்ணவா, டாக்டர் சரி பண்ணவான்னு கேட்கணும்ல,
கண்ணாடியை கலந்துட்டு கண்ணை மூடி உட்காரு, நான் பாக்குறேன். ஏதோ ஒரு பிழையால ஒரு நரம்பு பழுதடைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டாங்களே, சொன்னாங்களாப்பா, சொன்னாங்களா? அதை சரி பண்ண முடியுமான்னு நான் கேட்டேன். மருத்துவத்தார் குணமாகும்னு உத்தரவு, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, சரி பண்ணி தந்துருந்தேன், தைரியமா இருக்கலாம். என் மேல பாரத்தை போட்டுட்டு இடத்துக்கு அட்வான்ஸ் கொடு, கடனை தீர்த்துருந்தேன், மகனுக்கு வாழ்க்கையை தந்துருந்தேன், வேற என்ன வேணும்? பொருந்தடா கால் அனுப்புவோம். என் கோயிலுக்கு பணம் கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வந்திருக்கணும். என் கோயிலுக்கு 100 ரூபாய் கொண்டு வந்திருக்கியா? நல்லா இருக்கு தந்துட்டப்பா, செம்மையா இருக்கலாம், சந்தோஷமா மீண்டும் வெளிநாட்டுக்கு செல்லலாம், செல்வாக்கால. கருப்பசாமி, திருச்சி மாநகர் சோழமண்டல பேரரசு சதீஷ்குமார், இது யாரு? இது போது என்னாச்சு? என்னையான் என்று சொல்றேன், ஒவ்வொருத்தர் உள்ளத்தையும் ஆராய்ந்து பார்க்கறதுக்கு எனக்கு நீங்க இடைஞ்சல் பண்ணக்கூடாது இல்லையா? நீ கால வந்துட்டு வாப்பா, கொஞ்சம் வழிபட்டு உட்காருங்க. ஆம்பளை பையங்கள்லாம் இருக்காங்க, பையங்கள்லாம் உனக்கு மக்களா? உனக்கும் மக்கள் தான். அதனால உங்க அப்புறம் நான் ஒண்ணுமே பேச முடியாது, நான் கிடைக்குதான் பேசுறேன். என்னப்பா உனக்கு செய்யணும்? உடம்ப பத்தி மட்டும்தான் சொல்லணுமா, வேற எதை பத்தியும் சொல்ல வேண்டாமா? இடையில கொஞ்சம் போலீஸ்காரங்க வந்தாங்களா? ஏண்டா வந்தாங்க? இப்ப கண்ணை மட்டும் நான் பாக்குறேன். அப்படியா? சரி. இறைப்பையில் குறை இருப்பதாக, இங்க இறைப்பையில் ஒரு சிறிய பழுது இருப்பதாக ஸ்கேன் ரிப்போர்ட்ல எழுதியிருக்காங்களே, படிச்சு பாத்தியா? அதை தீர்க்க முடியுமான்னு கேட்டேன். நான் கருப்பசாமி தீர்த்து தரணும்னு உத்தரவு, காலன்ட்டு வர போதுமா? யாருமே என்கிட்ட போய் சொல்ல முடியாது, இங்க நிறைய விஷயம் இருக்கு. இருக்கனால குடிக்கிறேன், பணம் கொடுத்தா தான் நாங்க திருவாங்க, சும்மா தான் திரும்ப பக்கத்துல. சாமி என்ன நினைச்சுக்கா நீ? கூப்பிடுப்பா கருப்பசாமிய, அதனால எந்த பிரச்சனையும் வராது, ஆபரேஷன் இல்லை, தெளிவாக இருப்பாய். தேய்ச்சி குளிச்சுக்கா, அங்கங்க செக்க கொடுத்து போய் நிப்பாட்டி வச்சிருக்கிறேன், அதையெல்லாம் மீட்டித்தாரேன். வீணாக கடன் வாங்குற அறிவு கட்ட புத்தியை நிப்பாட்டிக்கா, தெளிவாக தொழில வரப்படுத்தி தந்துடுறேன். கால வச்சுக்கா, அதை பத்தி பேசுறதுக்கு அடுத்த பௌர்ணமி வர உத்தரவு இருக்கு, அடுத்த பௌர்ணமி வர உத்தரவு இருக்கு, பிள்ளைங்க இருக்கு, கொஞ்சம் பொறுமையாக இருக்கும் சரியா? தெளிவாக நம்முடைய அரசியல் நடைமுறைகள், நம்முடைய நண்பர்கள் என்ன, அது உனக்கு வெற்றி பெறுமாங்கிற ஒரு சில சந்தேகம் உன் உள்ளத்துல உண்டு. அரசியலுக்கு ஒரு தெளிவான விடை நான் சொல்லணும்னா, 5 நிமிஷம் என்னை கண்ண மூடி தியானம் பண்ண.
அடுத்து உள்கட்சி தேர்தல் ஒன்று வருது, அதில் உனக்கு ஒரு பொறுப்பு கொடுக்குறேன், வெற்றியாக இருந்துடும். எனக்கு பிறகு பேசு, பாக்கி விட பார்த்துக்கோ. இப்போ இந்த உத்தரவோட ஒடையா மாதிரி பொறுமையாக இருப்பா ஒடையா. வீடியோவுக்கு கீழே ரெட் கலர்ல சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை இப்பவே கிளிக் பண்ணிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும், அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோ எல்லாம் இருக்கும் பாருங்க.